ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வண்டலூர் ஜூ போன எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வண்டலூர் ஜூக்கு இப்போ என்ட்ரன்ஸ் டிக்கெட் எவ்வளோ கலெக்ட் பண்ணுறாங்க, அதே மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் நிறையா இருக்கா இல்லையான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே என்ட்ரி ஃபீஸ் அடல்ட்டுக்கு 90 ரூபீஸ், சில்ட்ரனுக்கு 50 ரூபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்கள் பேட்டரி வெஹிக்கிளில் சுற்றி பார்க்கணுன்னா ஒரு ஆளுக்கு 100 ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆன உடனே ஃபஸ்ட்டே வந்து அந்த டோக்கன் கவுண்டர் இருக்குது, அந்த டோக்கன் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ட்ரு ஆகணும். ஸ்டார்டிங் நம்ம என்ட்ரு ஆன உடனே ஒரு மேப் மாதிரி இருக்குது, அந்த மேப்பில் வந்து எந்தெந்த அனிமல் எங்கெங்கே இருக்குன்ற ஓவரால் டீட்டெயில் அங்கே இருக்குது. ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய பேர் நடந்து போவாங்க, சைக்கிள்லேயும் போவாங்க. சைக்கிள் வந்து இங்கே வாடகைக்கும் தருவாங்க. சைக்கிள் வாடகை வந்து 1 ஹவருக்கு 30 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதேமாதிரி நீங்கள் பேட்டரி வண்டியில் சுற்றி பார்க்கணுன்னா, ஃபேமிலியாக சுற்றி பார்க்குற மாதிரினா, ஒரு ஆளுக்கு 100 ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க. இங்கே வந்து சைக்கிள் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். 1 ஹவருக்கு வந்து அவங்க 30 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. சின்ன பசங்க சைக்கிள் வந்து 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ட்ரு ஆனோம்னா நிறைய வகையான குரங்குகள் இருந்தது. அது வந்து டயர்ட் ஆஃப் ஆஃப் அவர் ட்ராமாடா. அது வரைக்கும் போடுறேன் அந்த நேரம் நான் போடுறேன் கலைவன் கிட்ட கிட்ட ஒரு அனிமல் இருக்க இடத்துலேருந்து இன்னொரு அனிமல் இருக்க இடத்துக்கு போகிறதுக்கு வந்து ரொம்ப தூரம் நடக்க வேண்டி வரும். ஸோ அதனால் சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே பெட்ரு. குரங்கு பார்த்து முடித்தோன்னா அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மயில் இருந்தது. மயில் வந்து நிறையா மயில் இருந்தது, ஒரு 7-8 மைல் கிட்டே அந்த கூண்டு உள்ளே வச்சுருந்தாங்க. அப்புறம் சாம்பல் நிற மயில்னு இருந்தது, சாண்ட் கலரில் இருந்தது அந்த மயில். அப்புறம் வந்து சருகு மான்னு ஒன்று இருந்தது, அது பார்த்தோன்னா வந்து குட்டியாக எலி மாதிரியே இருந்தது. அது மான் மாதிரியே இல்லை, ரொம்ப குட்டியாக இருந்தது, ராபிட் மாதிரி இருந்தது. அப்புறம் வெள்ளி நிற கோழின்னு ஒன்று இருந்தது, ஒயிட் கலரில் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ரெட் கலரில் இருந்தது. நார்மலாக நம்ம சேவல் மாதிரி தான் இருந்தது அந்த கோழி, ரொம்ப வித்தியாசமாக இல்லை. அப்புறம் வந்து சாரஸ் கொக்குன்னு ஒன்று இருந்தது, ஹைட்டாக இருந்தது.
ஐகான் கிளிக் இவர் ஸ்டேட்டஸ் விடுவார் ஐகான் கிளிக் இதோடு அப்புறம் வந்து ஒரு பஞ்சவர்ண கிளி இருந்தது, நீலம் மற்றும் தங்க நிற பஞ்சவர்ண கிளின்னு போட்டிருந்தது. அது ஒன்றே ஒன்று இருந்தது, ரொம்ப தூரத்தில் இருந்தது, வீடியோவில் சரியாக காட்ட முடியல. அப்புறம் அமேசான் கிளின்னு ஒன்று இருந்தது, அது வந்து சாதாரணமாக நம்ம ஒரு கிளி மாதிரியே தான் இருந்தது, ஆரஞ்சு கலரில் மூக்கு இருந்ததுதானா. அப்புறம் வந்து ஈமு கோழி இருந்தது, ஈமு கோழி வந்து நிறையா இருந்தது, ஒரு 10 மேலே இருந்துச்சு நிறைய ஈமு கோழி. அப்புறம் இந்திய காட்டு மாடுன்னு ஒன்று இருந்தது, அது செம்ம பெருசாக இருந்தது அந்த மாடு. கவுனா தானே மாடு, கவுர்னால் மாடா? ஓ என்ன இந்தியிலாம் தெரியுது உனக்கு? அப்புறம் வந்து இந்த கூண்டூரில் வந்து வரி கழுதை புலின்னு ஒன்று இருந்தது, அது பார்க்க நரி மாதிரியே இருந்தது, தூரத்தில் ஒன்றே ஒன்று இருந்தது. இது வந்து சிறுத்தை இருக்க குண்டுன்னு சொன்னாங்க, ரெண்டு சிறுத்தை இருந்தது, ஆனால் வந்து உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, ரொம்ப தூரத்துலேயும் தான் இருந்து பார்த்தோம், ஸோ அதனால் வீடியோவில் கூட சரியாக காட்ட முடியலை. ரொம்ப நேரம் கழிச்சு தான் நாங்களே பார்த்தோம், ஏன்னா அங்கே ரொம்ப ஓரத்தில் அது உட்கார்ந்துருந்தது. நெக்ஸ்ட்டு கோடியாக் சரணாலயம் பறவைகள்னு ஒன்று இருந்தது, அதில் வந்து நிறைய பறவைகள் இருந்தது. இது வந்து அமெரிக்கா பருந்து, இந்திய பருந்து பக்கத்து பக்கத்தில் இருந்தது, இது வந்து இந்திய பருந்து, ரெக்கை வந்து ரொம்பவே பெருசாக இருந்தது, ஆனால் இதில் பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது காக்கா மாதிரி, ஆனால் வந்து நேரில் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருந்தது. பவுண்ட் ஆனால் வெயில் அடிக்கும் போல எவ்வளோ வீட்டில் எங்கே பறந்துட்டு இருக்க வேண்டியது. ஆ
அவனுங்க இருக்க ரக்கி அங்க பாரு, 3 கிலோ 4 கிலோ ஹைட்ல வளர்ந்து போறான். 4 மீட்டர் ஹைட்ல வளர்ந்து அடுத்தது புலி மற்றும் குட்டிகள்னு ஒரு போர்டு இருந்தது. ரொம்பவே சந்தோஷமாக உள்ளே போய் பார்த்தோம். ஏன்னா வந்து இன்றைக்கி நாங்கள் லாஸ்ட் டைம் போகும்போது, லாஸ்ட் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது ஒரு 4 புலி இருந்தது. இப்போ போய் பார்க்கும்போது பார்த்தோன்னா ஒரே ஒரு புலி தான் இருந்தது. ஒரு புலி இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை புலி இருந்தது. தனித்தனியாக கூண்டில் போட்டு வச்சுருந்தாங்க. மற்ற புலியெலாம் என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த ஒரு டேபிள் மாதிரி இருந்துச்சு, அது கீழே அந்த ஒரே ஒரு புலி மட்டும் படுத்திருந்தது. இது வந்து வெள்ளை புலியோட கூண்டு, தனியாக வச்சுருக்காங்க வெள்ளை புலியை. ஒரே ஒரு புலி மட்டும்தான் பார்த்தோம். லாஸ்ட் டைம் போகும்போது வந்து ஒரு 4-5 வெள்ளை புலி இருந்தது, பெரிய இடத்துல விட்டுருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த இடமும் இல்லை. இது ஒரே ஒரு புலி மட்டும்தான் இப்போ வச்சுருக்காங்க வெள்ளை புலி. நார்மலான புலி ஒன்று வச்சுருக்காங்க, அது மட்டும்தான் காட்டினாங்க. சிங்கம் வந்து சுத்தமாக பார்க்கவே இல்லை. சஃபாரி போயிருந்தால் பார்த்துருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து எங்களை இந்த வாட்டி சஃபாரிக்கு விடலை. சிங்கம் வந்து சுத்தமாக எந்த கூண்டுலேயுமே கிடையாது, எங்கேயுமே வந்து அவங்க காட்டலை. அடுத்து வந்து பாம்பு ஆமெல்லாம் இருக்குன்னு போட்டிருந்தாங்க போர்டு. ஆமை பார்த்தோன்னா வந்து ஆமையே வந்து ஒரு 1-2 தான் கிடக்கு. ஃபஸ்ட்லாம் பார்த்தோன்னா இந்த தொட்டி ஃபுல்லாக ஆமையாக கிடக்கும். ஆனால் இது ஒரு செம்ம ஒஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா வந்து நிறைய இடத்துல கூண்டு மட்டும்தான் இருக்குது, அனிமல்ஸே காணோம், எந்த பேர்ட்ஸும் காணோம். குழந்தைங்க வந்தால் கூட, ஏன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே வந்து நம்ம சும்மா திருப்பதி போனாலே வந்து குரங்கெல்லாம் நிறையா பார்க்கலாம். இது அந்தளவுக்கு கூட இல்லை, பறவைங்களும் அவ்வளோவா இல்லை, அனிமல்ஸும் ரொம்பவும் இல்லை. வண்டலூர் ஜூ முன்னாடி மாதிரிலாம் இல்லை. ஏன்னா வந்து நிறையா சுத்தமாக அனிமல்ஸே காணோம் எங்கேயுமே. என்ன ஆச்சுன்னே தெரியல. ஒரு வேளை நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு எதுவும் செட் ஆகாமல் செத்துருச்சா என்ன ஆச்சுன்னு தெரியல. சுத்தமாக வந்து இங்கெல்லாம் வந்து இந்த பாம்புங்கெல்லாம் வந்து நிறையா பாம்புங்க இருக்கும். பாம்பே வந்து இப்போ தேடுற மாதிரி இருக்குது. அந்த கல்லுக்கு அடியில் ஒரே ஒரு பாம்பு மட்டும்தான் கடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா குரங்குகளுமே ரொம்ப கம்மி. அதுக்கப்புறம் சில இடத்துலலாம் சும்மா கூண்டு மட்டும் பூட்டி போட்டு வச்சுருக்காங்க. பெட்டர் வந்து நீங்கள் வண்டலூர் ஜூ போகிறதுக்கு வேறு எதுனா ஜூக்கு போய் பார்த்துடலாம். ஏன்னா வந்து அவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குது, சுத்தமாக வந்து எந்த அனிமலுமே காணோம். குழந்தைங்க கூப்பிட்டு போனால் கூட அவங்களே வந்து எங்கே இருக்குது அனிமல்ஸ்ன்னு ரொம்ப நேரம் தேடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒரு நாள் போய் வேஸ்ட் பண்ணுறதுக்கு வேறு எங்கன்னா கூட நீங்கள் ஜூக்கு கூட்டிகிட்டு போங்க. இங்கே வந்து முதலையுமே வந்து நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போதெல்லாம் ஒரு 10 முதலைக்கு மேலே நிறையா இருந்தது, மேலே மேலே படுத்து கிடந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு 2-3 தான் ஒரு முதலைங்களே இருக்குது.
இது வந்து மஞ்சள் நிற அனகொண்டா. ஃபஸ்ட்டில் வந்து இந்த பாம்புலாம் வந்து ஒரு இடத்துல தனியாக வச்சுருப்பாங்க, ஸ்னேக் ஹோம்னு சொல்லிட்டு தனியாக வந்து எல்லா வகையான பாம்புமே வச்சுருப்பாங்க. இப்போ அந்த ஹோமே காணோம், அந்த ஹோம் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல. இது ஒரே ஒரு எல்லோ அனகொண்டாகன் மட்டும் ஒரே ஒரு பாம்பு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அக்வாரியம் ஒன்று இருக்கும், அக்வாரியமில் எல்லா விதமான மீனும் இருக்கும். அந்த அக்வாரியமும் வந்து இடித்து போட்டு வச்சுருக்காங்க. அந்த அக்வாரியமில் வந்து எந்த விதமான மீனுமே கிடையாது, அனிமல்ஸே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதுதான் வந்து அந்த ஸ்னேக் ஹோமு, இங்கே தான் வந்து அந்த எல்லா விதமான பாம்பும் வச்சுருப்பாங்க. பட் ஆனால் வந்து இது டோட்டலாகவே க்ளோஸ் பண்ணி வச்சிட்டாங்க. நான் இருக்க எல்லா விலங்கையுமே நான் ஃபுல்லாக வீடியோ எடுத்துட்டேன். இதில் நான் என் வீடியோவில் இருக்க விலங்கு மட்டும்தான் இருக்குது, என் வீடியோவில் வந்து அவ்வளோ விலங்குகளையும் நான் காட்டலை. ஏன்னா அந்தளவுக்கு தான் வந்து அந்த ஜூவில் மொத்தமாகவே இருந்தது. ஸோ அதனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், ஜூவில் வந்து என்னென்ன மிருகங்கள் நல்லா இருக்குன்ட்டு. ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் நான் கவர் பண்ணிட்டேன், என்னென்ன அனிமல் இருக்குது, என்னென்ன பேர்ட்ஸ் இருக்குது, என்னென்ன ஸ்னேக் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. டிமோ நான் போம்போ எரிவர்ஸ்னா ரெண்டுமே தின்றவனா அதுவும் ஒன்லி செய்வேன் கார்லி தான் ஒன்லி அசைவேன் ஆமா நீங்கள் வண்டலூர் ஜூ போகிற மாதிரினா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.